புளியாம
நான் அப்படி அப்படியே வச்சோம்னா ஒரு மாதிரி வலுவலன்னு ஆயிடும். ஸோ அதை வந்து நல்லா ட்ரை பண்ண விடணும். ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு விஷயம் இதெல்லாம் வாஷ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சில ஸ்டெயின்ஸ் இருக்கும், நான் வந்து பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டு சில நேரம் ஸ்டெயின்ஸ் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நான் குளோரெக்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுவேன். நான் எல்லாத்துக்கும் குளோரெக்ஸ் போட மாட்டேன். ரொம்ப ஸ்டெயின்ஸ் இருந்தால் மட்டும் சில நேரம் மஞ்சள்லாம் பட்டுருச்சுன்னா அந்த ஸ்டெயின் டக்குன்னு போகாது. ஸோ அதுகளுக்கு ஸோ நீங்கள் அதை வந்து எவ்ரி வீக் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே அந்த க்ளோத்ஸ் எல்லாம் க்ளீனாகவே இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுற கெட்டில், மைக்ரோவேவ், பிளெண்டர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் உள்ளுக்கு வந்து எந்த நேரமும் நமக்கு சோப் போட்டு க்ளீன் பண்ண இயலாது. ஸோ நான் மோஸ்ட்லி அதுகளுக்கு நான் யூஸ் பண்ணுறது பேக்கிங் சோடா, லெமன் அந்த மாதிரி தான். ஸோ நான் அந்த மெத்தட் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு எலக்ட்ரானிக்ஸ்க்கும் நான் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஸோ பிளெண்டருக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, நான் பிளெண்டருக்கு வந்து தண்ணியில் கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு பிளெண்ட் 1 இல்லாட்டி 2 நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுருவேன். ஸோ அது வந்து பிளெண்ட் ஆனோன்னா அதில் இருக்க ஸ்டெயின்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா நான் வாஷ் பண்ணிட்டு வச்சுருவேன். ஸோ அதே மாதிரி தான் மைக்ரோவேவ், கெட்டில் அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ சில வீடியோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். மைக்ரோவேவ் நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்னா, ஒரு பவுலில் தண்ணி நிறைய எடுத்துகிட்டு அதுக்கு லெமன் ஜூஸ் கொஞ்சம் போட்டுட்டு அதை வந்து நான் அப்படியே மைக்ரோவேவில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஆன் பண்ணி விட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 2 மினிட்ஸ் அப்புறம் பார்க்கக்குள்ள நிறைய ஸ்டீம் ரிலீஸ் ஆகி அந்த ஹார்டாக இருக்க ஸ்டெயின்ஸ் எல்லாம் இப்படி லேசாக கலண்டு கலண்டு இருக்கும் பிகாஸ் அந்த ஸ்டீமுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம குயிக்காக அதை வைப் பண்ணி எடுத்துட்டோம்னா அதில் இருக்க ஊத்தையெல்லாம் நமக்கு ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நான் இதை வந்து நான் எவ்ரி வீக் செஞ்சிடுவேன். ஸோ ரொம்ப ஹார்டான ஸ்டெயின்ஸ் எதுவுமே மைக்ரோவேவில் இருக்காது. கெட்டில் க்ளீனிங்கும் சேம் ப்ராசஸ் தான். நான் வந்து தண்ணி ஃபுல்லாக நிறச்சிட்டு அதுக்கு வந்து பேக்கிங் சோடா, அண்டு நான் வந்து மைக்ரோவேவ்க்கு பேக்கிங் சோடா போட மாட்டேன், பட் இதுக்கும் நான் பேக்கிங் சோடா போடுவேன். பேக்கிங் சோடா அண்ட் லெமன் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா கொதிச்சதுக்கப்புறமா அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம நார்மலாக கெட்டில் கழுவி வச்சிட்டோம்னா அந்த கெட்டிலும் நல்லா க்ளீன் ஆயிரும். அடுத்ததான் வந்து மெயின். ஸோ நம்ம நைட்டுக்கு கிச்சன்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு வந்து எங்கள் அம்மா செய்வாங்க. நான் பார்த்துருக்கேன், நல்லா ஒரு கெட்டிலில் சுடு தண்ணி வந்து நல்லா ஹாட் பண்ணிவிட்டு அதை வந்து சிங்க் ஃபுல்லாக ஊற்றி விடுவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ என்னாகும்னா அதில் இருக்க ஸ்டெயின்ஸ், நம்ம எதுவும் ஆயில் நம்ம பேன்லாம் கழுவுக்குள்ளே ஆயிலெல்லாம் போயிருக்கும் இல்லையா, ஸோ அந்த இதுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பட்டிருந்தாலும் கூட அதெல்லாம் கூட அந்த சுடு தண்ணி ஊற்றினோன்னா அப்படியே கிளியர் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டே பார்க்கலாம். சுடு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னுக்கு சிங்க் எப்படி இருந்துச்சு, ஊற்றுறதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இது பண்ணுறதுனால உங்களோட அந்த கிச்சன் சிங்க் வந்து ரொம்ப கிளியராக, க்ளீனாக, நீட்டாக இருக்கும். அண்டு உள்ளுக்கு இருக்கிற அந்த பைப்ஸ் கூட வந்து ரொம்ப அதில் அது உள்ளுக்கு சரி க்ளாக்ஸ் இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆயிரும். இன்கேஸ் அது சரி இருந்துச்சுன்னா அது கூட நம்ம ரிமூவ் ஆயிரும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. நைட்டுக்கு சிங்கில் சுடு தண்ணி ஊற்றிட்டு போயிட்டு தூங்குறது அது ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிச்சனை பற்றி பேச போனோம்னா நிறைய டிப்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு முக்கியமாக நான் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் சில டிப்ஸ் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள், நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அண்டு முக்கியமாக வந்து இன்னொன்று வாசமாக வச்சுக்கணும் கிச்சனை. நீங்கள் வந்து நேச்சுரலாக வாசமாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆரஞ்ச் பீல் அண்ட் ஒரு சினமன் கருவாப்பட்ட ஒரு துண்டு எடுத்து நீங்கள் பாயில் பண்ணாலே கிச்சன் நல்லா வாசமாக இருக்கும். அப்படி இல்லைனா எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. ஸோ நான் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படிலாம் கேண்டில்ஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி கிச்சனை வாசமாக வச்சுக்கலாம். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில், யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரும் என்ன மீட் பண்ணுறேன். பாய்.